வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம டபுள்டிசியை எப்படி ரெடி பண்ண போகிறதான் பார்க்க போகிறோம். இந்த டபுள்டிசி ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா, நம்ம மாடித்தோட்டத்துக்கு அல்லது கொல்லபுரத்தில் வளரக்கூடிய செடி மற்றும் பல வகைகளுக்கு தேவையான அளவு மட்டும்தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி டபுள்டிசியை பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் டபுள்டிசினா என்ன, டபுள்டிசி யார் கண்டுபிடிச்சேன்னு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க, அப்போ தான் டபுள்டிசினா என்னன்னு புரியும். அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அப்புறம் கார்டு மேலேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முதல்ல டபுள்டிசி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்குண்ணா. இந்த ரெக்கமெண்டேஷன் யார் கொடுத்துருக்காங்கன்னா, நேஷனல் சென்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் கொடுத்துருக்காங்க. 200 லிட்டர் தண்ணி ப்ளஸ் 2 கிலோ வெள்ளம் ப்ளஸ் 1 பாட்டில் டபுள்டிசி, இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு ரெடி பண்ணுற கெப்பாசிட்டி. இந்த அளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம மாடித்தோட்டத்துக்கு ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா, ஒரு 10லேருந்து ஒரு 50 லிட்டருக்கு நம்ம எவ்வளோ டபுள்டிசி எவ்வளோ வெள்ளம் ஆட் பண்ணுறங்கிற டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற அளவு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். முதல்ல 350 கிராம் வெள்ளத்தை 5 லிட்டர் தண்ணியில் வந்து கரைக்க போகிறோம். கரைக்கிறது பார்த்திங்கன்னா கையை வச்சு கரைக்கக்கூடாது, இந்த மாதிரி ராடு இல்லைனா கரண்டியை எடுத்துக்கிட்டு கரைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ராடையும் கரண்டியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டிராப் டெட்டாலை வந்து ஒரு துணியில் நல்லா நனைச்சிட்டு இந்த ராடையும் கரண்டியும் நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த வெள்ளத்தை கரைக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த வெள்ளத்தை வந்து நல்லா இந்த மாதிரி கரைக்கணும். நல்லா வந்து வெள்ளம் கரைகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கரைக்கணும். கொஞ்சம் லேட்டாகும், பட் இருந்தாலும் நம்ம நல்லா கரைச்சி விடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம பேரல் எடுத்துக்கிறோம். இந்த பேரலில் தான் நம்ம அந்த டபுள்டிசிங்கிற அந்த சொல்யூஷனை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த பேரலில் பார்த்திங்கன்னா 30 லிட்டர் தண்ணி இருக்குது. ஆல்ரெடி நம்ம 5 லிட்டரை வந்து நம்ம 350 கிராம் வெள்ளத்தில் கரைக்கிறோம். பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு கரைஞ்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சாச்சு தண்ணியில். நம்ம இந்த வெள்ளத்துக்கு வர்ற ஆல்டர்னேட்டிவாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். அப்படிலாம் வெள்ளத்தை வந்து நல்லா வந்து சூடு பண்ணி காய்ச்சி இந்த வாட்டர்லேயும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நார்மலாக நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் லேட்டாகும் கரைகிறதுக்கு. நல்லா வந்து இந்த மாதிரி கரைச்சிட்டிங்களா, இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ரெடி ஆகும். அப்போ ரெடி ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பக்கெட்லாம் நல்லா வந்து சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம இந்த மாதிரி சொல்யூஷனை வந்து ரெடி பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் அந்த பக்கெட்டை வந்து நல்லா தொடச்சிட்டு பண்ணாமல் ஒட்டிட்டிங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு கிருமி வந்து அட்டாக் ஆகிடும், அப்புறம் சொல்யூஷனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெள்ளத்தண்ணியை நம்ம அந்த 30 லிட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த ராடால் நல்லா கலக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த டபுள்டிசி எடுத்துக்கலாம். இப்போ டபுள்டிசியில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ரேஷியோவில் எடுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம 3.5 கிராம் தான் எடுக்கணும். நம்ம வந்து இதுக்கு நம்ம வெயிட் மிஷின்லாம் அந்தளவுக்கு நம்மள்கிட்ட இருக்காது. ஸோ நம்ம ஓரளவுக்கு குத்து மதிப்பாக எடுத்துக்கலாம். நம்ம இதில் முன்ன பின்ன போனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இது நம்ம ஆர்கானிக் தான். அப்பயே முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வுட்டன் ஸ்டிக்கில் தான் எடுக்கணும். அப்படிலாம் கத்தியில் எடுங்க, கையிலால் எடுத்திங்கன்னா அது கண்டாமினேஷன் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம ஒரு வுட்டன் ஸ்டிக்கில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா நம்ம அந்த டபுள்டிசிங்கிற அந்த மீடியம் எடுத்தாச்சு. எடுத்து நம்ம அந்த வெள்ளத்தில் மிக்ஸ் பண்ண தண்ணியில் போட போகிறோம். போட்டாச்சு. போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலில் நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம். நம்ம இது வந்து வேறு எதுக்காச்சும் நம்ம திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கோம். நல்லா வந்து இப்போது அந்த டபுள்டிசி ஆட் பண்ண அந்த வாட்டரை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த டபுள்டிசி வந்து அந்த வெள்ளத்தோடையும் அந்த தண்ணியோடையும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகும். நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம டபுள்டிசியை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலக்கி விடணும். ஒரு கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸில் கலக்கி விட்டால் தான் நல்லா வந்து அந்த டபுள்டிசி வந்து தண்ணியோடு மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்ல ஒரு குட் டபுள்டிசி சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கலக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த மாதிரி கலக்கி விடணும். கலக்கி விட்டால் தான் நல்லா வந்து அந்த டபுள்டிசி அப்புறம் வெள்ளம் அந்த தண்ணி வந்து மூணுமே நல்லா செட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு கலக்கியாச்சு. இப்போது நம்ம அந்த பேரலில் ரெடியான அந்த டபுள்டிசியை ஃபஸ்ட்டு வந்து ஒரு துணியை வச்சு ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம அந்த பேரலோட கேப்பை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சீல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி கூட உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறமா நம்ம துணியை வந்து மேலே போட்டு அதுக்கப்புறமா நம்ம
சணலை வச்சு கட்டி விட்டுடலாம். கட்டிட்டு இந்த பேரலில் வந்து நல்லா ஒரு நீட்டான இடத்துல வைங்க. வைக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே சுற்றிலும் எறும்பு மருந்துலாம் சுற்றி போட்டு விட்ருங்க. அப்புறம் எறும்பு கூட உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு தெரியாது. நம்ம டபுள்டிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெடி ஆகிறது பார்த்திங்கன்னா 5-7 நாள் ஆகும். நம்ம ஒரு நாளில் வந்து எப்படி ஆயிருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். இப்போது நம்ம தினைக்கும் வந்து ஓப்பன் பண்ணி அந்த டபுள்டிசியை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஓடணும் ஒரு தடவையாச்சு ஒரு நாளைக்கு. இப்போ நம்ம முதல் நாள் வந்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து டெவலப் ஆயிரும். ஓப்பன் பண்ண உடனே அழுகி போன பழத்தோட ஸ்மெல் அடிச்சிச்சு. இப்போது பார்த்திங்கன்னா அந்த டபுள்டிசியை வந்து எப்படி வந்து செடிகளுக்கு அடிக்கணும், எப்படி வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப்.